இலங்கையின் அரசியல் நிலவரம் பற்றி நான் பேசிய இந்த யூடியூப் பதிவுகளிலே என்னுடைய முகநூல் கணக்கில் ஒரு வேண்டுகோளை விட்டிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் நான் இந்த ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தேன். கேள்விகளை அனுப்ப உங்களோட என்ன உங்களோட சந்தேகம் என்னண்டு, பொது பிறப்பிலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன என்பதை வைத்துக்கொண்டு நான் அதுக்கு பதிலளிக்கலாம்ண்டு. அதிலே எனக்கு தெரிந்து பல்வேறு வகையான கேள்விகள் வந்தது. அதிலே எனக்கு தெரிஞ்சு மிக நுட்பமான அல்லது ஒரு அவசியமான அல்லது ஒரு என்ன அறிய தேவையான ஒரு கேள்வியாக எதை பார்த்தேன்னு சொன்னால், ஒரு கேள்வி வந்த ஒரு முக்கியமான கேள்வியாக எதை பார்த்தேன்னு சொன்னால், இந்த இலங்கையில் இருக்கிற அரசாங்கம், புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் சீனாவினுடைய ஒரு பொம்மை அரசாங்கம். அதுக்கு ஒரு கார்ட்டூனும் வந்திருந்தது, அதான் இலங்கையை தூக்கி அந்த ட்ரொலியில் போட்டுக்கொண்டு தள்ளிட்டு சீனா போகும், இந்தியாவுக்கு ஆப்பு வச்சாச்சு. அப்போ இது வந்து ஒரு இந்திய பிறப்பிலையும் வந்து ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். இலங்கை பிறப்பிலையும் சிங்களவர் தமிழர்கள் மத்தியிலையும் புலமேந்தவர் மத்தியிலையும் ஒரு கவனம் செலுத்துகின்ற விஷயம். அதாவது இலங்கையில் இந்த ஆட்சி மாற்றம் முற்றுமுழுதாக சீனாவின் கையில் போயிட்டுது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய மேற்குலகம், இன்றைக்கு உலகத்தின் ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளும் அதனுடைய பங்காளித்துவ அரசியல் இருக்கக்கூடிய இந்தியாவும் வந்து இதனால் பகைக்கிற நிலைமை வரும் இலங்கை அரசாங்கத்தை. அப்போ இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த மேற்குலகத்துடைய பங்காளிகளுக்கும் இடையில் வரக்கூடிய முரண்பாடு தமிழர்களுக்கு வாய்ப்பை தரப்போகுது என்ற ஒரு கேள்வி. அதை தருமா இல்லையா இந்த விஷயம். அதான் அநாதரவாக இருந்த தமிழர் தரப்பு ஒரு கட்டத்தில் சீனாவும் சரி, இந்தியாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ஐரோப்பிய யூனியனும் சரி, எல்லோருமே வந்து இந்த மஹிந்த ராஜபக்சவனுக்கு பின்னால் இருந்து இந்த விடுதலை போராட்டத்தை அழிக்கிறதுக்கான ஒரு அரசியல் புறநிலை ஒன்று தோன்றுச்சு. இப்போ அது மாறி இருக்கே, அது முடிஞ்ச கதை. ஆனால் இப்போ மஹிந்த அரசாங்கம் எதுக்கு சீனாவினுடைய பொம்மை ஆகாதா? அப்படி இந்த இப்போ மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு மிகப்பெரிய வெற்றியை இலங்கை அரசாங்கம் கண்டிருக்குது. மட்டும் இல்லை, அது ஒரு வம்ச ஆட்சியாக வந்திருக்குது, குடும்ப ஆட்சியாக. அது மட்டும் இல்லை, இலங்கையினுடைய அரசியல் யாப்பின்படி ஜனாதிபதிய என்பவர் வரன்முறையற்ற மாபெரும் அதிகாரங்களை கொண்ட ஒருவர். அதாவது அதிகாரம் என்று பார்த்தால் ஒரு மன்னருக்குரிய அதிகாரங்களை கொண்ட ஒரு பதவி தான் இந்த ஜனாதிபதி பதவி. அப்போ ஜனாதிபதியும் பிரதம மந்திரியாகியும் தமையன் தம்பி மாதிரி இருக்கேன். அப்போ இது தமிழர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பை தருமா தராதா, இதுதான் கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பொது பிறப்பிலே இது எங்களுக்கு சாதகமானது, தமிழர்களுக்கு சிறுபான்மையினருக்கு இது சாதகமானது. இந்த பெரும்பான்மை அரசை தண்டிப்பதற்கு இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பான தருணமாக இயல்பிலேயே உலக புறச்சூழலில் அமைய போகிறது என்ற ஒரு பார்வையை வச்சிருக்கணும். இந்த பார்வை லொஜிக்கலாக பார்க்கும்போது அது சரி, ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இந்த பார்வை ஒரு கோளாறான பார்வை. இந்த பார்வைக்கு பின்னால் நாங்கள் போகக்கூடாது. இந்த பார்வையை எடுத்துக்கொண்டு ஒரு நம்பிக்கை தரும் செய்தியாக இதற்கு பின்னால் போனால் நாங்கள் மீண்டும் 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 அழிவையே சந்திப்போம். அப்போ இதுக்குள்ள உள்ள விஷயம் என்னென்னு சொன்னால், உலகம் வந்து நீங்கள் பார்த்தால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் எப்படி அமெரிக்காவினுடைய பொம்மையாக இயங்குறதுக்கான பிடிமானங்களை அமெரிக்காவிட்ட கொடுத்துட்டுது என்றதை நான் ஏற்கனவே வீடியோவில் விளங்கப்படுத்திட்டேன். ஆனபடி அதை பற்றிய சந்தேகங்களை இதில் வைக்காதீங்க. அதாவது கோத்தபாயனுடைய நேஷனாலிட்டி சம்பந்தமான பிரச்சனை, அப்படி ஒரு நாணய கயிறு அங்கே கூடுபட்டுட்டது, கட்டுப்பட்டு தான் அவர் ஆகணும். அடுத்தது அதை மீறி நடந்தால் போர்க்குற்றம் என்ற விஷயம் தூக்கப்படும் என்ற ஒரு சிக்கல். இந்த ரெண்டு நாணய கயிறு அவங்க மேற்குலகத்தின் கையில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனபடியாக அது இல்லை கேள்வி. ஆனால் அதை மீறின ஒரு அரசியல், ஒரு விஞ்ஞானபூர்வ அணுகுமுறையில், சர்வதேச உறவுகளின் அடிப்படையில் கையாளக்கூடிய விஷயந்தான் எங்களுக்கு கவனத்தில் இருக்கக்கூடியது. ஒன்று, மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பெற்றதுனாலையும் சர்வ வல்லமை உள்ள ஜனாதிபதி இருக்கிறதுனாலையும் எங்களுக்கு சாதகம் என்று நினைக்கணும். என்ற மேற்குலகம் இது சைனாவின் கையில் போய் விழுந்த அரசாங்கம் என்று நினைச்சு எங்களுக்கு ஆதரவளிக்க போதும் இல்லை. உங்களுக்கு தெரியும், உலக ஏற்படுற மாற்றங்களை இந்த ஜனநாயக அடிப்படையில் தான் இந்த மாற்றங்களை மேற்குலக நாடுகள் உள்நாட்டுக்குள்ளே புகுந்து அதை செய்யும். உதாரணத்துக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ளே புகுந்து புதிய டீலுகளை மேக் பண்ணி இந்த சிறிய சிறிய
அமைப்புகள் சிறிய சிறிய கட்சிகளை வந்து ஒன்றிணைச்சு அதற்கு இருக்கின்ற அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துருவாக்கங்களை செய்து மீடியாக்களை விலக்கி வாங்கி இந்த சிறுபான்மை தேசிய இனங்களுடைய கட்சிகளை வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க சொல்லி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தான் இந்த அதை கொண்டு வர்றது. அப்போ ஒரு உள்நாட்டுக்குள்ளே வந்து செல்வாக்கு செலுத்தி அந்த தங்களுக்கு தேவையான ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு தான் அவளால் முடியுமே தவிர வன்முறையாக அதெல்லாம் செய்திட முடியாது. ஜனநாயக அடிப்படையில் அது நடக்கும். ஒரு ஜனநாயக தோற்றம் ஒரு பிம்பம் உண்டு அவர்களுக்கு தேவை. ஆனால் இந்த மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையாக ஒரு அரசு வென்றிருக்குது மட்டும் இல்லை, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து மிகவும் நொஞ்சு போன தங்களுக்குள் சிதறி போன ஒரு பலமே இல்லாத ஒரு எதிர்கட்சி உண்டு அமைஞ்சிருக்கு. அப்போ இலங்கையினுடைய முழு அதிகாரம் இன்றைக்கு ஒரு கட்சியிட்டையும் அந்த அதிகாரம் இன்றைக்கு ஒரு குடும்பத்திட்டையும் இருக்குது. அப்போ இதை எப்படி கையாள போகிறாங்க? இதுதான் கேள்வி. மக்கள் வந்து அதாவது சிங்கள பெரும்பான்மை மக்கள்லாம் இந்த ஆட்சியை தீர்மானிச்சிருக்கணும். அப்போ இதில் தலையிடக்கூடிய நாடுகள் அமெரிக்காவோ சரி அமெரிக்காவினுடைய பங்காளி நாடுகளோ சரி இந்த மக்களை வந்து பகைக்க ஒரு காலம் விரும்ப மாட்டான். எப்படி கட்சிகள் தலைவர்களை பகைக்கிறத பற்றியும் அணுகிறத பற்றியும் நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சர்வதேச உறவுகளின் நவீன அணுகுமுறை தந்திரங்களை நாங்கள் பார்த்தால் ஒரு நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் மீது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை இந்த ஆளும் சக்திகள் உலக சக்திகள் பெற விரும்பாது. அப்படி பெற விரும்பினால் மிக இலகுவாக அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை கொண்டு வந்து உள்நாட்டு சக்தி எழும்பிடும். அப்படி ஒரு உள்நாட்டு சக்தி சர்வதேச சக்தியை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக குரல் வச்சு எழும்பினால் பிற அந்த நாட்டை கையாளவே முடியாமல் போயிடும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்டால் இப்போ அமெரிக்காவை எதிர்த்து அல்லது இந்தியாவை எதிர்த்து அல்லது சீனாவை எதிர்த்து ஏதோ ஒரு நாட்டை எதிர்த்து ஒரு குரல் வச்சு ஒரு அரசியல் கட்சி எழுமுமாக இருந்தால் அந்த கட்சி வென்றால் பிறகு அந்த நாடுகள் யாரை எதிர்க்கப்பட்ட நாடுகள் வந்து உள்ளுக்க வந்து வேலை செய்ய முடியாது. அதனால் மக்கள் மனசில் தாங்கள் கெட்ட அபிப்பிராயத்தோட இந்த வல்லரசு சக்திகள் விரும்புகிறதில்லை. அப்போ மக்கள் அண்டா யார்? அடுத்த கேள்வி, மக்கள் அண்டா யார்? இலங்கையில் உள்ள அல்லது ஒரு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் மக்கள் இல்லை. மக்கள் என்றது கருதுறதில்லை யார் என்றால் இல்லை அரசியலை வந்து அரசியல் அதிகாரத்தை தீர்மானிப்பவர்கள் யாரோ அவர்களாம் மக்கள். நாட்டுக்கு நாடு வேறுபடும். சில நாடுகளிலே பல மதக்குழுக்கள் இருக்கிற நாடுகளில் ஒரு மதக்குழு தான் அங்கே அரசியலை தீர்மானிக்கும். அப்படி பார்த்தால் அந்த மதக்குழு தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள். அந்த மதம் சார்ந்தவர்கள் மட்டும்தான் மக்கள். இன்னொரு நாட்டில் பார்த்தால் ஒரு சாதி சமூகமாக இருக்கக்கூடும். அப்போ அந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் மக்கள். இன்னொரு நாட்டிலே பார்த்தால் அங்கே உள்ள வர்த்தக சமூகம் அதாவது ஒரு முதலாளிகள்ன்ற சமூகம் தான் அதை தீர்மானிக்கிறோம். அப்போ அவர்களாம் மக்கள். அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்றது யாருன்னு சொன்னால் பௌத்த சிங்கள மக்கள். பௌத்த சிங்கள மக்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறான். கிறிஸ்தவ சிங்களவர்களோட இல்லை தீர்மானிக்கிறது இல்லை. அப்போ பௌத்த சிங்கள மக்கள் அவர்கள் வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு மத அமைப்பும் இருக்குது. 30,000 பிட்சுகள் இருக்கிறார்கள். அப்போ கிராமந்தோறும் விகாரிகள் அந்த விகாராதிபதிகளுக்கு கீழே தான் இந்த மக்கள் அந்த விகாராதிபதிகள்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க. இந்த மக்கள் மத்தியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாக இருக்கிறது இந்த விகாராதிபதிகள். அப்போ இவர்களை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் இலங்கையினுடைய அதிகாரம் தேர்தல் மூலம் தீர்மானிக்கப்படுது. அப்போ இங்கே மக்கள் என்றால் சிங்கள பௌத்த மக்கள்தான். அப்போ இந்த மக்களை பகைக்க முடியாது. சிங்கள கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மலைய மக்கள் தமிழர்கள் பொருட்டில்லை. பொருட்டில்லை என்றதை நிரூபித்த தேர்தல் இது. அதான் அங்கே விஷயம். முந்தி பொருட்டாக இருந்தது அது வேறு. ஆனால் இவர்கள் இல்லாமலே முஸ்லீம்கள் இல்லாமலே மலைய மக்கள் இல்லாமலே தமிழர்கள் இல்லாமலே இன்னும் சொன்னால் கிறிஸ்தவ சிங்களவர்கள் கூட இல்லாமலேயே ஆட்சியை தீர்மானிக்க முடியும் என்றதை காட்டுறது இந்த தேர்தல். அப்படி பார்த்தால் அந்த மக்களை தான் யாரும் பகைக்க விரும்ப மாட்டாங்க. அந்த மக்களை பகைக்கக்கூடாதென்றால் இந்த அரசாங்கத்தையும் பகைக்க முடியாது. பிரச்சனை அங்கே தான். அப்போ இதில் சிறுபான்மை இனங்களுக்கு சார்பாக அவர்களுக்கு அவர்களின் பக்கம் நின்று ஒரு குரல் கொடுக்க சர்வதேச சமூகமோ சர்வதேச சக்தியோ வந்தால் அல்லது தங்களுடைய நலனை பெறுறதுக்காக சிறுபான்மை சமூகத்துக்கு சார் சிறுபான்மை சமூகத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தால் கூட இந்த சிங்கள பௌத்த மக்கள் வந்து வெறுப்படைவார்கள் கோபம் அடைவார்கள்.
அந்த வெறுப்பையும் கோபத்தையும் சம்பாதிக்க இவர்கள் தயாராக மாட்டார்கள். அப்போ இப்போ தமிழர்களோ முஸ்லீம்களோ மலையக மக்களோ சிங்கள கிறிஸ்தவர்களோ கூட மக்கள் கிடையாது. அப்போ ஆபத்து இங்கே தான் இருக்குது. அப்போ உண்மையிலே எங்களுக்கு மெய்யான ஆபத்து எதுன்னு சொன்னால், உள்நாட்டிலே ஒரு அதிகாரத்தரப்பு வந்திருக்குது. அந்த அதிகாரத்தரப்பு என்ன செய்ததுன்னு சொன்னால், இந்த சிங்கள பௌத்தம்ன்ற மக்களை மட்டுமே மொத்தமாக திரட்டி அந்த வாக்கு பங்கு அந்த வாக்கில் பங்கு போட யாரையும் விடாமல் மொத்தமாக திரட்டி ஆட்சிக்கு வந்தது. அதே நேரத்தில் அதுக்கு எதிர்நிலை இருக்கக்கூடிய சிங்கள கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் மலைய மக்களுடைய வாக்குகளை சிதறடித்து அவர்களை ஒரு 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 தனித்தனி செல்வாக்கு வளையங்களாக உருவாகிவிட்டது. ஒரு திரண்ட சக்திகளாக இல்லாமல் சில சில செல்வாக்கு வளையங்களாக அவரை வந்து சிதறடித்து விட்டது. அதனால தான் இந்த ஆட்சியை வந்து இவ்வளோ பலமாக அமைக்க முடிஞ்சுது. அப்போ இப்போ இவர்களால் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதன் மூலம்தான் இந்த உணர்ச்சி அரசியலை சிங்கள பௌத்த உணர்ச்சி அரசியலை வந்து வச்சிருக்கலாம். இந்நாட்டுக்கு இவர்கள் வந்து இப்போ சிறுபான்மை மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அவர்களுக்கு அபிவிருத்தியையும் அவர்களுக்கான உரிமைகளையும் அங்கீகரிக்கணும். அப்படி என்றால் அவர்களுக்கு நாடு முழுக்க ஒரு செல்வாக்கு வளையம் வந்து பெருசாக உருவாகும். அல்லது சிங்கள மக்களுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அபிவிருத்தி அடைய பண்ணி நாட்டை உயர்த்தி காட்டவும், அப்படி என்றாலும் அவருடைய செல்வாக்கு வளையம் வந்து பெருசாகும். ஆனால் அப்படி செய்கிறதுக்கு உங்களால் முடியாது. நாட்டினுடைய கடன் சுமை வந்து மீள முடியாத கடன் சுமையில் இருக்குது. அப்போ இவர்களால் அப்படி ஒரு மாற்றத்தை ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சிங்கள குடும்பம் வந்து ஒரு ஆட்சி வந்தது நாங்கள் இவ்வளோ மேலே வந்துட்டோம் என்று நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆட்சி அவர்கள் தர முடியாதுன்னு அவர் தெரியும். அப்போ என்ன விதமான அரசியலை செய்ய முடியும்? இந்த உணர்ச்சி அரசியலை தான் செய்ய முடியும். அப்போ இந்த உணர்ச்சி அரசியலை செய்கிறதுக்கு பகையாளிகளாக யாரையும் நிறுத்த வேணும். யாரை பகையாளியாக நிறுத்துறது? யாரின் பிரதிநிதிகளாக அவர்கள் வந்தார்களோ அவர்களுக்கு பகையாளிகளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், இல்லாட்டி பகையாளியை உருவாக்கணும், அல்லது அவர்களுடைய பகையாளியை முன்னுக்கு நிறுத்த வேணும். அப்படி என்றால் முஸ்லீம்கள் மலைய மக்கள் அது இளத்தமிழர்கள் முதலாவது முஸ்லீம்கள் தான் இந்த வகைகளை வருவினம். ஏனென்றால் இன்றைக்கு போட்டிக்குரியதாயும் வர்த்தகத்தில் இலங்கையினுடைய வர்த்தகத்தில் கோலோச்சுகின்றவர்களாகவும் அதே நேரத்தில் சனத்தொகையில் பெருகி வருபவர்களாகவும் அதே நேரத்தில் பாராளுமன்ற ஆசனங்களில் வந்து ஒரு கணிசமான ஆசன ஒரு குறிப்பிடக்கூடிய ஆசனத்தை வைத்திருப்பவர்களாகவும் இருப்பவர்கள் அவர்கள். எனவே தமிழர்களை பழிவாங்கிய பின்பு இனி தமிழர்களில் தமிழர்களுக்கு ஏதாவது செய்து சிங்கள மக்கள் உணர்ச்சியை எழுப்புவது கஷ்டம். அப்போ இரண்டாவதாக அவர்கள் கொண்டிருக்கும் முஸ்லீம்கள், அடுத்த அபாயத்தில் இருப்பவர்கள் மலையக மக்கள், மூன்றாவது ஆபத்தில் இருப்பவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் தமிழ் மக்கள். அவர்கள் அவர் அச்சுறுத்தப்பட்ட நிலையில் மட்டும் வச்சிருக்கக்கூடும், அல்லது முடக்க நிலையில் முடக்கி வச்சிருப்பார்கள். அப்போ இந்த மூன்றும் வந்து இப்படி வச்சிருப்பதில் கூடாகத்தான் இந்த அரசியல் வந்து நடக்கப் போகுது. இது நிச்சயம். எப்படி தப்புறது? இந்த சிறுபான்மையர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த எந்த ஒரு ஆபத்தையும் குரல் கொடுக்கறதுக்கு வெளிநாட்டு தரப்பு இல்லை. இதுவரைக்கும் இருந்தது, ஆனால் இனி இருக்காது. ஏன் இருக்கான்னு சொன்னால், இந்த நான் சொன்ன அந்த மக்கள்ன்ற விஷயத்தை பகைக்கத்தை முன்வர மாட்டாங்க. சர்வதேச தரப்பு இந்த மக்கள்ன்ற விஷயத்தை பகைச்சிட்டால் பிறகு இலங்கையை கைகழுவி விட வேண்டி வந்துடும். இலங்கை அரசாங்கம் அவரை விட்டு தூர போயிடும். அப்போ இனி வருகின்ற சூழலில் இலங்கையில் வரக்கூடிய சிறுபான்மை இன மக்கள் யாராக இருந்தாலும் எவருக்கும் வரக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி உலக நாடுகள் பேசாது. இதில் முஸ்லீம்கள் கனவு காணலாம், அரப் உலகம் தனக்கு பேசுமண்டு, மலைய மக்கள் கனவு காணலாம் தனக்காக இந்தியா பேசுமண்டு, ஈழத்தமிழர்கள் கனவு காணலாம் தனக்காக ஐரோப்பிய ஒன்றியமோ மேற்குலகமோ பேசுமண்டு. இதெல்லாம் வெறும் கனவு, வெறும் கற்பனை தான். அது நடக்காது. ஏனென்றால் அப்படி நடந்தால் இலங்கை மக்களை அவர்கள் பயக்கிறதா போயிடும், அந்த அரசை பயக்கிறதா போயிடும், அந்த அரசுக்கான உறவு வந்து துண்டாடப்பட்டுரும். எனவே செய்ய மாட்டார்கள். அப்போ இருக்கிற வழி என்ன? அந்த குறைஞ்சபட்ச பாதுகாப்பு, சர்வதேச அழுத்தம் அல்லது சர்வதேச அச்சுறுத்தல் என்ற மிக குறைஞ்சபட்ச ஒரு குரல் கூட நீ கிடைக்காது. இந்த ஆபத்து தான் மெய்யான ஆபத்து. ஆனால் இந்த ஆபத்தினுடைய மிகப்பெரும் ஆபத்துக்கு இருப்பவர்கள் முஸ்லீம்கள், அடுத்தது மலைய மக்கள், மூன்றாம் நிலையில் தமிழர்கள். அப்போ இது ஒரு வாய்ப்பான காலம். இதில் தப்புறதுக்கு ஒரு 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 வழி என்னென்னு சொன்னால், இந்த மூன்று தரப்பும் இணைஞ்சு இந்த மூன்று தரப்பு அரசியல்வாதிகளும் மெய்யாக உளச்சுத்தியாக நேர்மையுடன் இணைஞ்சு குரல் கொடுத்தால் எங்களால் முடியும். நாங்கள் ஒரு தரப்பாக
எப்படி ஒரு மக்கள் என்று எங்களாலையும் சொல்ல முடியும். இனி ஒரு தேர்தல் வந்தால் இவர்கள் ஒரு மக்களாக இருப்பினம். ஏன்னா மலைய மக்களுடைய சனத்தொகை, முஸ்லீம் மக்களுடைய சனத்தொகை, தமிழ் மக்களுடைய சனத்தொகை, இந்த மூன்று மக்களையும் திரட்டிவிட்டால் நாங்களும் ஒரு மக்களாக கணிக்கப்படக்கூடிய ஆக்களாக மாறுவோம். அப்படி மக்களாக கணிக்கப்படக்கூடியது, அதாவது எதிர்வரும் தேர்தல்களில் நிர்ணயகரமான மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு தரப்பாக நாங்கள் மாறினால் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அல்லது எங்களையும் செவிமடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை சர்வதேச தரப்புகளுக்கு, வல்லரசு தரப்புகளை நாங்கள் தள்ளலாம். இல்லாட்டிக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கூட்டு உருவாகிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தால், அதாவது ஈழத்தமிழர்கள் ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுத்து கொண்டு வரைக்கும் இந்த முஸ்லீம் தரப்பு வந்து அரசாங்கத்தினுடைய பங்காளிகளாக தான் இருந்து வந்தது. அது சிங்கள அரசாங்கத்தினுடைய சதிக்கு முஸ்லீம்களுடைய தலைமத்துவம் உட்பட்டு தங்களுடைய நன்மைகளை அறுவடை செய்ய முனைஞ்சதும், அவர்களுக்கு பின்னால் முஸ்லீம் வர்த்தகர்கள் இவர்களுடைய அரசியலை தீர்மானித்ததும் காரணம். ஆனால் இப்போ முஸ்லீம்கள்ட சொந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை போய் சேரும். ஒரு இரத்த கலரியோ ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழலோ வீட்டு அடுப்படிக்குள்ளே போச்சென்றால் மக்களுடைய அழுத்தம் தலைவர்களை தள்ளும். அதே போல் மலையக மக்களுக்கும் இந்த நிலம் உருவாகினால் இப்போ ஈழத்தமிழர்கள் ஏற்கனவே பாடம் கற்று வச்சிருக்கணும். அப்படி அந்த சூழலில் மூன்று தரப்பும் இணையக்கூடிய ஒரு கூட்டு முன்னணியாக இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு புறநில தோன்றுறது உண்மையிலேயே. யாரெல்லாம் எதிர் நிலப்பாட்டில் இருந்தனமோ, அதாவது ஈழ போராட்டம் நடக்கும்போது எதிராகவோ அல்லது அதை விலத்தியோ அரசியலை முன்னெடுத்தார்களோ, இப்பொழுது அவர்களுக்கு ஆபத்து இருக்குது. அப்போ இப்போ தான் ஒரு சூழல் இருக்குது கனிஞ்சு வேலை செய்கிறதுக்கு. அதுக்கு மையப்புள்ளி நாங்கள் தமிழ் பேசும் மக்கள். அடிப்படையில் இலங்கையினுடைய நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு பொது அடையாளம் இருக்குது. எங்களுக்கு ஒரு பொது ஒரு கலாச்சாரத்தில் கூட நாங்கள் பொதுமைப்படுறதுக்கு சில வழிகள் இருக்குது. எங்களுக்கு ஒன்று ஒரு மொழி இருக்குது. அப்போ இது நாங்கள் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்கள்ன்றது நாங்கள் ஒரு தனித்துவமான ஒன்றிணையக்கூடிய மக்களாகவும் இருக்கிறோம், ஒன்றிணக்கூடிய அரசியல் புறநிலையிலும் இருக்கிறோம். இப்போ தேவை உளச்சுத்திகரமாக வரப்போகிற ஆபத்தை உணர்ந்து கொண்டு நல்ல தலைவர்கள் ஒன்றிணைய வேணும். முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள், மலைய மக்களுடைய தலைவர்கள், தமிழ் மக்களுடைய தலைவர்கள் தங்களுக்குள்ள ஒன்றிணையாட்டிக்கு இந்த மூன்று தரப்பு மக்களையும் வந்து தமிழ் பேசும் மக்களை பெரிய அபாயத்துக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுவாங்க. மக்களும் அறிஞர்களும் அரசியல் விவரமானவர்களும் தமிழ் முஸ்லீம் மலையக ஊடகவியலாளர்களும் இதுக்கு முன்கை எடுக்கணும். இதை சுற்றி ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கணும். பகைமைகளை மறந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு கிராமத்திலேயும் நல்லிணக்க சபைகள், இந்த அதாவது தமிழ் பேசும் மக்களுக்கிடையில் இருக்கக்கூடிய முரண்களை நியாயப்படி தீர்ப்பதற்கான அந்த நல்லிணக்க சபைகள் கிராமங்கள் தோறும் பெறவேணும். எங்கெங்கெல்லாம் முரண்பாடு தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்குதோ அங்கேயெல்லாம் பெறவேணும். அங்கே விட்டு கொடுப்போடையும் சகிப்புணர்வையும் நடக்க தயாராக இருக்க வேணும். கடந்த காலத்தினுடைய இதுகளை விட்டு அவர்கள் சகிப்புணர்வோடு நடக்க தயாராக இருக்கணும். தமிழ் மக்கள் 30 வருஷமாக மாபெரும் இழப்பையும் அழிவையும் சந்திச்சிருக்கணும். அவர்களை அனுதாபத்துடன் நடத்துறதுக்கும் தாங்கள் விட்ட தவறை உணர்றதுக்கும் மற்றவர்களும் தயாராகவும் இருக்க வேணும். அப்படி நடந்தால் அதுக்குரிய காலம் ஒன்று கனியும். அப்படி கனிஞ்சால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 22 ஆசனத்தை தமிழ் கூட்டமைப்பு எடுத்தது. அதை விட 2 ஆசனம் தமிழர்களுக்கு வெளியில் இருந்தது. இதை விட கடந்த தேர்தலில் கூட 12 ஆசனம் முஸ்லீம்கள்கிட்ட கையில் இருந்தது, மலைய மக்கள்கிட்ட இருந்தது. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா, நாங்கள் மலைய முஸ்லீம்கள் தமிழ் மக்கள் மூன்றையும் கூட்டி பார்த்தால், இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்க சஜித் பிரேமதாசா தன்னுடைய சொந்த கட்சியை வச்சு எடுத்த ஆசனத்தை விடவும் நாங்கள் அதிகமானாக்கள். 53 ஆசனம் சஜித் எடுத்து வச்சிருக்குது. ஆனால் அதுக்குள்ளே வந்து சிறுபான்மை மக்களுடைய ஆசனங்கள் அதிகமாக இருக்குது. அவருடைய சொந்த ஆசனம்னு பார்த்தா 30 தான் பெறும். அப்போ நாங்கள் முஸ்லீம்களும் மலைய மக்களும் தமிழர்களும் ஒரு தேர்தல் கூட்டணியை ஒரு கொள்கை அடிப்படையில் வச்சுக்கொண்டு ஒரு நல்லிணக்க அடிப்படையில் ஒன்று திரட்டினால் நாங்கள் மக்களாகிடுவோம். நாங்கள் இலங்கையினுடைய மக்கள், அதாவது சர்வதேச இராஜதந்திர உறவுகளின் அடிப்படையில் அணுகிறது மக்கள்னு சொன்னால் நாங்களும் இலங்கையினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு கூட்டமாக மாறிடுவோம். சர்வதேச கற்கணறிகளின் அடிப்படையில் நாங்களும் மக்கள். எனவே நாங்கள் பொருட்படுத்த சர்வதேச அரசியலில் பொருட்படுத்தப்பட வேண்டியானவர்கள் மட்டுமில்லை, நாங்கள் இலங்கை என்றது சர்வதேசத்தினுடைய எதிர்காலத்தை, சர்வதேச சக்திகளினுடைய போட்டி அரசியலினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு நிலம் இலங்கைன்னு சொன்னால் அந்த நிலத்தில் அதிகாரத்தை தீர்மானிக்க போகிற மக்களாக நாங்கள் மாறவேணும்.
அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, நான் சொன்ன இந்த கூட்டணிவு தான். அதை உளச்சுத்தியோடு செய்ய முன்வராட்டிக்கு இந்த பேரழிவு வந்து எங்களுக்கு வந்தே ஆகும். நாங்கள் முடக்கப்பட்ட தரப்பாக, அச்சுறுத்தப்படும் தரப்பாக, அழிக்கப்பட வேண்டிய தரப்பாக நாங்கள் ஒரு சிக்கலுக்குள்ளே போய் மாட்டுவோம். நல்லது நண்பர்களே, இன்னொரு பதிவில் மேலும் இதை பற்றி பேசலாம்.